வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸோனமி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸோனமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ காக்னிட்டிவ் வெர்ஷன், ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா, இது வந்து எஜுகேஷனல் பற்றி தான் ப்ளூம்ஸ் டாக்ஸோனமி வந்திருக்கு. எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கோட்பாடுகள். ஸோ எப்படியெல்லாம் ஒரு எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது இருக்குது. ஸோ இதில் சினாப்சஸ் பார்க்கும்போது ரிசர்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளூம்ஸ் டாக்ஸோனமிலேயே அவங்க பேரே வந்திருக்கு, ப்ளூம். அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் தென் டொமைன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ் அண்ட் தென் காக்னேட்டிவ் டொமைன், ஓகேங்களா? ஸோ ரிசர்ச்சர் பற்றி பார்க்கும்போது ப்ளூமோட ஃபுல் நேம் வந்து பிஎஸ் ப்ளூம் சொல்லலாம், பெஞ்சமின் சாம்வெல் ப்ளூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெஞ்சமின் எஸ் ப்ளூம் வாஸ் போர்ன் ஆன் ஃபிப்ரவரி 21, 1913 தான் பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் ஹூ மேட் கான்ட்ரிபியூஷன் டு தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் கிளாசிஃபிகேஷனாக அவர் சொல்லியிருக்காரு, டு டிஃபைன், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிளாசிஃபை தி எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அமெரிக்கன் எஜுகேஷனலிஸ்ட் பெஞ்சமின் எஸ் ப்ளூம் அண்ட் இஸ் அசோசியேட்ஸ் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ. ஸோ அவர் கூட ஒரு குழு சேர்ந்து தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கார். இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்றது வந்து வந்திருக்கு. ஹி டிவைடட் இன் டூ த்ரீ டொமைன்ஸ். இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து த்ரீ டொமைன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கார். என்னென்னு பார்த்தோன்னா, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டாஸ். ஸோ அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் கிளியர்லி டு தி டீச்சர். ஸோ ஹி டைட் ஆன் செப்டம்பர் 13, 1999. எங்கே பிறந்தாரோ, யூஎஸில் தான் பிறந்தாரு. ஸோ அங்கே தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த த்ரீ டொமைன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டொமைன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ டொமைன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்னும் போது இதில் வந்து த்ரீ டொமைன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காக்னேட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டர் டொமைன். ஸோ காக்னேட்டிவ் டொமைன் பார்க்கும்போது, ஸோ காக்னிட்டிவ் டொமைன்னா ரீகால் ஆஃப் நாலேஜ் அண்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ காக்னிட்டிவ் அப்படின்னும் போதே அது வந்து ஒரு நாலேஜ், ரீகால் ஆஃப் நாலேஜ் அண்ட் தி டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ்லாம் வந்து அதோட ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த காக்னிட்டிவ் டொமைன் இருக்குது. ஸோ அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டெவலப் பண்ணுறது தான் வந்து அஃபெக்டிவ் டொமைன் சொல்லலாம். ஸோ சைக்கோமோட்டார் அப்படின்னா மோட்டார் அதில் இருக்குது. ஸோ மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த சைக்கோமோட்டார் டொமைன் யூஸ் ஆகுது. ஸோ இன் ஈச் டொமைன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஹைரரிக்கல் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈஸி டு டிஃபிகல்ட். ஹென்ஸ் திஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கால்ட் டாக்ஸோனமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த டாக்ஸோனமி, ப்ளூம்ஸ் டாக்ஸோனமின் போது காக்னிட்டிவ்ல வந்து, இப்போ இந்த காக்னிட்டிவ் டொமைன்லேயே வந்து நிறைய ஒரு ஹைரரிக்கல் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம அப்கமிங்கில் பார்ப்போம். ஸோ இந்த காக்னிட்டிவ் டொமைன்லேயே வந்து அந்த ஹைரரிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஈஸி டு டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போயிருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராமும் உங்களுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து டாக்ஸோனமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காக்னேட்டிவ் டொமைன் அப்படின்னு பார்க்கும்போது, காக்னேட்டிவ் டொமைன் இன்க்ளூட்ஸ் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் விச் டீல் தி ரீகால் ஆர் ரெக்கக்னேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ்னு ஆல்ரெடி சொன்னலையே, இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, ரீகால் பண்ணிட்டு. ஸோ அதுதான் வந்து காக்னேட்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் டொமைன் கன்செப்ட்ஸ் ஆஃப் 6 பார்ட்ஸ் அண்ட் அரேஞ்ச் இன் ஹைரரிக்கல் ஆர்டர் இன் இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஃப்ரம் லோவர் டு அப்பர். ஸோ ஹைரரிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஸோ இதை பாருங்கள். ஸோ இதுதான் அந்த டிராயிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ், காம்ப்ரஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ் அண்ட் தென் எவல்யூஷன். ஸோ இது வந்து ஒரு ஹைரரிக்கல் லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லோவர்லேருந்து ஹையர் அது மாதிரி போகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் லெவல் இருக்கும் இருக்கும். ஸோ ஆல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நாட் பாசிபிள் வித்தவுட் நாலேஜ். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து நாலேஜ் இல்லாமல் பாசிபிள் இல்லை இல்லையா? ஸோ வைல் டீச்சிங் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், கிவ் ப்ரியாரிட்டி டு தி ஃபர்ஸ்ட் த்ரீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டொமைன். ஸோ ஒரு ஹையர் செகண்டரி லெவலுக்கோ இல்லை செகண்டரி லெவலுக்கோ சொல்லித்தரும் போது மேக்ஸு, ஸோ அவங்க எது எது யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ லெவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது, நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் தென் அப்ளிகேஷன். ஸோ இந்த லெவலுக்கு மட்டும் தான் அவங்களால வந்து அந்த செகண்டரி லெவலுக்கு வந்து சொல்லித்தர முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேலே ஒரு த்ரீ லெவல்ஸ் இருக்குல்லையா, அது எல்லாமே எக்ஸ்பர்ட் லெவலில், எக்ஸ்பர்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன்,
அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பர்ட் லெவல் எவல்யூஷன் அளவுக்கு போக முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நாலேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் நான் சொல்லியிருக்கேன், ரீகால். ஸோ நாலேஜ் அப்படின்னும் போது நீங்கள் ரீகால்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரீகால் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த கண்டென்ட் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிட முடியும். என்னென்னா, திஸ் சப்ஜெக்டிவ் இஸ் டு ரிமெம்பர் அண்ட் ரீகால் ஆர் ரெக்கக்னைஸ் தி ஆல்ரெடி லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்வயர் மோர் அண்ட் மோர் நாலேஜ். என்னென்னா, இந்த நாலேஜ் அப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, அந்த அப்ஜெக்டிவ் எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் ஃபார் ரீகால் அண்ட் ரிமெம்பர். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தியோ இல்லை ரீகால் பண்ணியோ இல்லை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆல்ரெடி படித்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து அண்ட் மோர் அண்ட் மோர் நாலேஜ் வந்து அக்வயர் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த நாலேஜோட வேலை. ஸோ நாலேஜ்ன்ற டொமைன். ஸோ இதுக்கு தான் வந்து ரீகால் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நாலேஜ்னும் போது ரீகால் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கண்டென்ட் வந்து ஈஸியாக பிடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஃபார் திஸ் சப்ஜெக்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் டு ரீகால் ஆர் ரிமெம்பர் தி ஆல்ரெடி லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்வயர் மோர் அண்ட் மோர் நாலேஜ். ஸோ ஆல்ரெடி படித்த விஷயத்தை இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் போட்டு நல்லா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜ், நெக்ஸ்ட் டொமைன் என்னென்னு பார்த்தோன்னா காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் போது அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா நான் வந்து இந்த கீவேர்ட்ஸ் மாதிரி நானே சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த கண்டென்ட் நீங்கள் எடுத்துட முடியும். ஸோ என்னென்னா, அப்ஜெக்டிவ்ஸ் அட் திஸ் லெவல் ரெக்வயர் லேர்ன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நாலேஜ் வித்தவுட் எனி டவுட். ஸோ ஒரு நாலேஜை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் இல்லையா, ரீகால் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க. இந்த காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணோன்னா அந்த நாலேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு ஒரு டவுட்டே இல்லாமல் அந்த நாங்கள் அக்வயர் பண்ண நாலேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த காம்ப்ரிஹென்ஷனோட டொமைனோட வேலை. ஸோ ஹீ ஷுட் ஹாவ் எபிலிட்டி டு அரேஞ்ச் டேட்டா இன் ஆர்டர். ஸோ அவனுக்கு வந்து எப்படி அந்த டேட்டாஸை வந்து அரேஞ்ச் பண்ணும், என்ன மாதிரி வந்து விஷயத்தை நம்ம வந்து கரெக்ட் ஆர்டரில் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து வித்தவுட் எனி டவுட் அந்த வந்து நாலேஜை வந்து அக்வயர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன், வாட் ஷேப் உட் இட் கிரியேட் கம்பெனி ஃபோர் ஸ்லாப்ஸ் டுகெதர். ஸோ ஒரு ஸ்லாப்ஸ், ஃபோர் ஸ்லாப்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அந்த ஸ்லாப்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷேப் எப்படி கொண்டு வரது அப்படின்றத வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷனோட எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் போது அப்ளை நாலேஜ் அப்படின்ற ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So this objective requires student to apply already learned knowledge to a new and unfamiliar situation. Think கிரிட்டிக்கலி இன் டெப்த். என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி அக்வயர் பண்ண நாலேஜ் வித்தவுட் எனி டவுட் காம்ப்ரஹென்ஷன் தானே. ஸோ எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிற விஷயத்தை அப்ளை பண்ணணும். அது வந்து நீங்கள் ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணணும், அதுதான் வந்து அப்ளிகேஷன். ஸோ அப்ளை நாலேஜ், திஸ் சப்ஜெக்டிவ் ரிக்வயர் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்ளை ஆல்ரெடி லேர்ன்ட் நாலேஜ் டு அ நியூ அண்ட் அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன். ஸோ ஒரு நியூ சுச்சுவேஷன் ஒரு அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு திங்க் கிரிட்டிக்கலி இன் டெப்த், ஓகேங்களா. ஸோ அனாலிசிஸ், அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது பிரேக்கப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக்கப் அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ் அட் திஸ் லெவல் ரெக்வயர்ஸ் தி லேர்னர்ஸ் டு அட்டைன் தி எபிலிட்டி டு பிரேக் அப் அ கிவன் கம்யூனிகேஷன் இன் டு பார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். எப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து இந்த லெவலில் இருக்க லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எபிலிட்டி டு பிரேக் அப் அட் கிவன் கம்யூனிகேஷன், ஒரு கம்யூனிகேஷனை வந்து பிரேக் பண்ணி பார்ட் பார்ட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எப்படின்னா, இப்போ ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு தராங்க, உங்களுக்கு அது புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்ட்ஸ் பார்ட் 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 ஒன் பார்ட் டூ பார்ட் ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஒரு பார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனாலிசிஸ்னால் பிரேக்அப் தி கண்டென்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, வை ஆர் டால்ஃபின்ஸ் கால் மேமல்ஸ், எதுக்காக டால்ஃபின்ஸை மேமல்ஸ்ன்னு சொல்லணும், பிகாஸ் மேமல்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதனால் மேமல்ஸ்ன்னும் போது டால்ஃபின்ஸை வந்து மேமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் செப்பரேட் பண்ணி சொல்கிறாங்க, அதுதான் வந்து அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ். சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பசில். பசில் அப்படின்னா லைக் அ பசில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, சிந்தசிஸ் வந்து ஆப்போசிட், அனாலிசிஸோட ஆப்போசிட். இப்போ அனாலிசிஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குற பல்கை நீங்கள் பார்ட் பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்போதே பார்ட் பார்ட்டாக கொடுப்பாங்க, நீங்கள் அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதுதான் வந்து சிந்தசிஸ். ஆஃப்டர் அனாலிசிஸ் இந்த சிந்தசிஸ் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ சிந்தசிஸ் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு அனாலிசிஸ், த எபிலிட்டி டு ட்ரா அப்பான் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அண்ட் புட் தெம் டுகெதர் டு ப்ரொடியூஸ் நியூ ஸ்ட்ரக்சர். ஸோ டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வந்து சிந்தசிஸ் உள்ள வேலை. திஸ் சப்ஜெக்டிவ் கிவ்ஸ்
டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங் கொடுக்கும் அண்ட் தென் க்ரியேட்டிவிட்டி கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ சிந்தசிஸ் அப்படிங்கும்போது ஆப்போசிட் டூ அனாலிசிஸ் அப்படின்றத கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பசல், எதுக்காக நான் பசல் சொல்லியிருக்கேன்னா, இப்போ ஒரு பசல் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அது ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புட் எக்ஸாம்பிள் வந்து புட் வேர்ட்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ சென்டென்ஸ். ஒரு வேர்ட்ஸை வந்து எல்லா வேர்ட்ஸும் கம்பைன் பண்ண தான் நம்ம சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் இதுக்கு. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து எவால்யூஷன். எவால்யூஷன் அப்படின்னு வந்து ஜட்ஜ்மெண்ட். இதுதான் வந்து எக்ஸ்பர்ட் லெவல், இது ரீச் ஆகிறதுக்கே எக்ஸ்பர்ட் லெவல் தான் வந்து ரீச் ஆக முடியும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அத்தாரிட்டி வந்தால்தான் அந்த எவல்யூஷன் ஸ்டேஜுக்கு அவங்க போக முடியும். ஸோ த எபிலிட்டி டு மேக் ஜட்ஜ்மெண்ட் அமௌண்ட் சம்திங் ஃபார் கிவன் பர்பஸ். ஸோ ஒரு விஷயத்தை அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அவங்க நல்ல அளவுக்கு ரீச், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அதில் நிறைய கற்றுட்டு அவங்க அந்த நல்ல பொசிஷனுக்கு போவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கேன் போத் குவான்டிடேட்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எவால்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அது எவால்யூஷன் நம்ம ஜட்ஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வரைக்கும். ஸோ நாலேஜ்னா ரீகால்ன்ற கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன்னா அண்டர்ஸ்டாண்ட், அப்ளிகேஷன்னா அப்ளை நாலேஜ், அனாலிசிஸ்னா பிரேக்கப், சிந்தசிஸ்னா பசில், எவல்யூஷன்னா ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எந்த இயரில் வந்துச்சு அப்படின்னா 1956. இது மறக்காதீங்க, 1956. எந்தாவது எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, இந்த ஹையரார்க்கல் லெவல் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? நாலேஜோட ஃபர்ஸ்ட் லெட்டர், காம்ப்ரஹென்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்ளிகேஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர், சிந்தசிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர், எவல்யூஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். எடுத்துகிட்டு CKCAASE, இந்த ஏஏயை வந்து ஒரு ஏவாக வச்சுக்கோங்க. கே கேஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலேஜ், காம்ப்ரஹென்ஷன், அனாலிசிஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ் அண்ட் தென் எவல்யூஷன், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஹையரார்க்கல் லெவலில் நீங்கள் வந்து போட்டுடலாம். அண்ட் தென் இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஷார்ட் கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்ட் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த கண்டென்ட்டை பிடிச்சி நீங்கள் கலர்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இன் ஆல் எக்ஸாம்ஸ். ஸோ லைக் டெட் என்ன எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமிலேருந்து க்வெஸ்சன்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் நான் சொல்லி கொடுத்துருக்கதும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். So keep on supporting me. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.